பிப்ரவரி மாதம் 3 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் ஆடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். திருப்பாடல் 27:1-4 முடியுள்ள இறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, எங்கள் ஒளியுமானவர, மீட்புமானவர, எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு கேடயமும் எங்களுக்கு கோட்டையுமானவர, நாங்கள் உம்மை ஆராதித்து புகழ் பாடி மகிழ்ந்து களி கூறுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்துக்கும் எங்களை விலக்கி எங்களை தப்புவித்ததற்காக, எங்கள் தேவைகளை ஒரு தாயினும் தகப்பனினும் மேலாக நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் உம்முடைய திருவுளத்தின் போல எங்களை நடத்தி செல்கிறீர். எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்திக்கின்றீர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடத்த நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறை வராது என்ற அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து, எதிலுமே குறைபடாமல் நீ நிறைவாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ உமது வழி எனக்கு கற்பித்தருளும், என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, உம்முடைய வழியை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறீர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர். எங்களுடைய விரிவான, எங்களுடைய கரடுமுரடான பாதைகளை எல்லாவற்றையும் நீர் சமப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர். ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களுடைய பாதைகளை எல்லாவற்றையும் நீர் செம்மையாக்கி நீர் விரும்புகிற பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆச்சா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தந்து அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் நடத்துகிற விதங்களுக்காக, நீர் எங்களை பாதுகாக்கிற ஒரு அந்த வழிநடத்துதலுக்காக, அந்த இலை பாடுதல் தரும் அந்த பிரசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ள வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு என்ற அந்த வார்த்தையின்படி உமக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்து மன உறுதியோடு எங்களை நிலைநிறுக்க செய்கின்றீராஜா. உமக்கு அஞ்சு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வாழ வழிகாட்டுகிறீர். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து, எங்களுடைய உள்ளத்தை புடமிட்டு பார்த்து ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய பாதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். இந்த ஜப வேலையில் அத்தாய் கன்னி மரியாளோடு இணைந்து கொண்டு எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு அனுபவித்திருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமக்கு துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட அநேக முறை நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களுடைய வார்த்தையில், எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய சொற்களில் அப்பா நாங்கள் தவறி உம்முடைய அன்புக்கு எதிராக, சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காமல் போயிருக்கிறோம். இந்த உலக போக்கின்படி, உலக கொள்கையின்படி எங்கள் ஊ நுழ்வுக்கும் உடல் இச்சைக்கும் இடம் கொடுத்து எங்களுடைய ஆத்ம பரிசுத்தத்தை நாங்கள் அநேக நேரம் இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வார்த்தையினால நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்கள் நடத்தையில நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களுடைய சிந்தையில நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை நாங்கள் எங்களுடைய ஆடையாக அணிந்து கொள்ளாமல் இந்த உலக போக்கிற்குரிய எல்லா விதமான காரியங்களுக்கும் அடிமையாகி ஆண்டவரே உம்மை நாங்கள் இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உடைய ஏறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை முத்திரையிடுகிறோம். இந்த உச்சன் தலையிலிருந்து எங்களுடைய உள்ளங்கால் வரைக்கும் நாடு அரம்புகள் எல்லும் அச்சைகள்ல அப்பா உம்முடைய பரிசுத்த தூய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கல்வாரி மரத்தண்டை எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் தேசம் முழுமையும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை மன்னிக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றம் குறைகள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தமற்ற நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஒரு துளி ரத்தத்தை எங்கள் மீது நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களை உம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் நீர் முத்திரையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க
வேண்டும், ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இதோ உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இதோ எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக இன்றைய நாளிலும் கூட அப்பா ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் என்ற ஒரு அழைப்பு நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அப்பா நீர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி பெண்ணை படைத்து விபச்சாரம் செய்யாதே, பிறர் மனைவியை கவர்ந்திட விரும்பாதே என்று சொல்லி கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கட்டைகளின் வழியாக எங்களுக்கு நீர் பணித்திருக்கிறீர். அப்பா இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் என்றும் ஒரு எச்சரிக்கையான செய்தி எங்களுக்கு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன் சகோதரனின் மனைவியோடு வாழ்ந்து வந்த காமு அந்த ஏரோதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த ஏரோதை திருமணத்தை உயர்வாக எண்ணாமல் காமுகனாய் வாழ்ந்ததால் அதற்கேற்ற தண்டனையை பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, திருமணத்தை உயர்வாக மதித்து உண்மையான அன்பு நிலைத்திருக்க இதோ இன்றி நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். பொல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த விபச்சாரம் என்ற அந்த வார்த்தையின் அந்த கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் எவ்வளவு பாவம் செய்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சமுதாயத்தில் மலிந்து கொண்டிருக்கிற நிலவி கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் நாங்கள் நினைவில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தன் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 5:28 நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்படியாக ஆண்டவரே, இந்த ஜப வேலையில் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் நாங்கள் உமக்கு அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே, அப்பா உன் இயல்பின் நிமித்தமாக, மனித பலவீனத்தின் நிமித்தமாக ஆண்டவரே இன்று எங்களுடைய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்க மின்மையை நாங்கள் காண்பது ஒரு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சகஜமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்போ அவனுடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால அன்பு இல்லாமல் இணைந்திருக்கிற குடும்பங்களை நம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிரமாணிக்கமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதியரை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலக அன்புக்கு அடிமையாகி, உலக மோகத்திற்கு அடிமையாகி, பாவத்திற்கு அடிமையாகி, இச்சைக்கு அடிமையாகி ஆண்டவரே, மனைவிக்கு பிரமாணிக்கம் இல்லாமல், கணவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையை, திருமணம் என்ற அந்த திருவருட் சாதனத்துக்கு விரோதமாக எங்களுடைய குடும்பங்களில் நிலவிக்கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபையில் சமுதாயத்தில் நிலவிக்கொண்டிருக்கிற எல்லா விதமான பாவ சூழ்நிலைகளையும் நாங்கள் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவுறச் செய்யும் என்று சொல்லி கொலோசியர் 3:14 நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, அந்த அன்பு என்ற அந்த உயரிய உன்னத ஒரு அன்பு இல்லாத காரணத்தினால்தான் கணவன் மனைவிக்கிடையே பிரமாணிக்கமின்மை நிலவுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, இந்த ஜப வேலையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்போ அன்பு இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள், விட்டு கொடுக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல், பகைமை உணர்வுகளோடு, பழிப்புணர்வுகளோடு, பொறாமை உணர்வுகளோடு, போட்டி மனப்பான்மைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா விபச்சாரத்திற்கு அடிமையாகி ஆண்டவரே இந்த உள்ளக போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதிற்கொள்ளாமல், குடும்ப சமாதானத்தை மனதிற்கொள்ளாமல், அப்பா கணவன் மனைவிக்குடைய சந்தேக மனப்பான்மையோடும், குடும்பங்களில் குழப்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா திருமண தம்பதியர்களையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, அப்பா திருமணமாகி ஓரிரு ஆண்டுகள் கூட இணைந்து வாழ முடியாமல் சமாதானத்தை இழந்து போய், குடும்ப சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிற எல்லா இளம் தம்பதியர்களையும், விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிற குடும்பங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் விரும்புகிற அமைதி, சமாதானம், திரு குடும்பத்தில் நிலவிய அதே அமைதி, அதே சமாதானம், அதே சந்தோஷம் இன்று எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கூட நிலவுவதாக, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பதாக, தாய் கன்னிமரியாலும் புனித சூசியப்பெரும் அப்பா எப்படி அந்த திரு குடும்பத்தை வழிநடத்தியது போல, ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய குடும்பத்தை நீர் விரும்புகிற பாதையில் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையை, பரிசுத்த ஆவியானுடைய கொடையை நீர் ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்கும், குடும்ப தலைவருக்கும், தலைவிக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா. இதென்ற ஜப வழியிலும் கூட ஆண்டவரே, எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், குடிகார கணவனுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற மனைவியர்கள், பொறுப்பற்ற மனைவிக்காக, ஜப ஆவி இல்லாத குடும்ப நபர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். என் கணவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், என் மனைவிக்காக
எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சிகளோடு உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டுமாய். சமாதானத்தினால சந்தோஷத்தினால நீர் விரும்புகிற மகிழ்ச்சினால ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்ப வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வேலையில பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்க்கைக்காக, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டி, நோயிலிருந்து சுகம் தர வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தயவாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய விடுதலை தரும் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்த வேண்டுமாய், ஒரு பூரண விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலனும் கூர்மையான உம்முடைய வார்த்தை, சுகம் தரும் வல்லமையுடைய வார்த்தையா இருக்கிறது ராஜா. உடைய வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மருந்தோ கல்லிம்போ சுகமளிக்கவில்லை, ஆண்டவரின் வார்த்தைகளே சுகமளித்தது என்ற அந்த வார்த்தையின் வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகவீனம் மற்றும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் புதிய பலனை புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் யாவரும் உடைய சுகப்படுத்தும் வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே பல்வேறு வாழ்க்கை பாரங்களினால, சுமைகளினால, கடன் பிரச்சனைகளினால, வியாதிகளினால இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதே மேலென்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற, மனசோர்வோடு இருக்கிற, மனசஞ்சலங்களோடு இருக்கிற போராட்டத்தை யாரிடம் சொல்ல முடியாமல், சொல்லி அழ முடியாமல், யாரிடமாவது நான் சொல்லி அழுதால் என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார்கள், இதோ என்னுடைய குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசுவார்கள், நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நான் உள்ளாக்கப்படுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனம் கசந்து உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற, மனம் கசந்து அழுந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் என் தகப்பன் கண்ணோக்கி பார்ப்பீராக. படுக்கையில் உடைய பிள்ளைகள் வடிக்கும் கண்ணீருக்கு பதில் தருவீராக. இதோ உன் கண்ணீரை எல்லாவற்றையும் நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் நான் பதில் தருவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் நிறைந்த மன்றாற்றுக்கு பதில் கொடுப்பீராக. உடைய சுகப்படுத்தும் பலப்படுத்தும் பிரசனம் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு நீர் தருகிற அமைதியும் சமாதானத்தையும் பெற்றவர்களாக நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு கூட பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து செபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.